हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नहीं पातीटक सुगुनास होम मेकिंग इनकी नम्बर वीडियो पाकपोना इड्ली दोसा की और साइड डिशा वो नम्ब वो सुरका वे सांबार से वांग एपी से पाकल सुरक्काय सांबार செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோனே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோனே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கள்ளப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கள்ளப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும் கள்ளப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்திருச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வெச்சிருக்கோம் அத போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர டைம்ல 5 பச்சை மிளகாய் எடுத்து வெச்சிருக்கோம் அது கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு 3 தக்காளி கட் பண்ணி வெச்சிருக்கோம் அதுல 2 தக்காளி மட்டும் நம்ம இப்ப போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஒரு தக்காளி பழத்தை நம்ம தேங்காய் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சுக்கலாம் இப்ப தக்காளி சீக்கிர வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு 1 கப் அளவு நம்ம சுரக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அந்த சுரக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சுரக்காய் வந்து இதுக்கு வந்து அதிகம் போடணும்ங்கறது இல்லைங்க 1 கப் அளவு சேர்த்தனா போதும் நம்ம சுரக்காய் சேர்த்து இந்த சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்ப மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுரக்காய் வதங்கிட்டு இருக்கிற டைம்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு துருவிய தேங்காய் அரை மூடி அளவு போட்டுக்கலாங்க பொட்டுக்கல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்ப கூடவே 5 பல்லு பூண்டு அரைஞ்சி சைஸ் அளவு இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு 1 துண்டு பட்டை 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அதை இப்ப சேர்த்து நல்லா வந்து தேங்காவை பேஸ்டா அரைச்சிட்டு வந்தறலாம் தேங்காவை பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்ப காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுரக்காவை இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடணும்ங்க சுரக்கா நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு இப்ப ஒரு டம்ளர் அளவு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில சுரக்கா நல்லா வெந்துருங்க இப்ப தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சுரக்கா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து தேங்காய் வந்து பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம் அதை இதல ஊத்திக்கலாம் இப்ப மிக்ஸி கழுவுன தண்ணியை இதல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி இப்ப சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப சுரக்கா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு
நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம பொடி ஐட்டம் எதுவுமே சேர்த்துலைங்க. அதனால் பச்சை மிளகாவும் சுரக்காயும் போட்டு இந்த சாம்பார் வச்சனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இட்லி தோசைக்கு சைடிஷாக வந்து நிறைய சாம்பார் வெரைட்டிஸ் வந்து நம்ம செஞ்சுருக்குறோங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் கொதி வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு சைடிஷாக சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.